சமையல் இன்னைக்கு நம்ம சமையலறையில பார்க்க போற ரெசிபி ப்ளம் கேக் வீட்ல எப்படி ப்ளம் கேக் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கப் பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 கப் முந்திரி 1/2 கப் கருப்பு காஞ்ச திராட்சை 1/2 கப் திராட்சை 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நாம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் 2 கப் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இத ஒரு 3 hours நல்லா ஊற விடலாம் 3 hours ஆயிடுச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆரஞ்சு ஜூஸ்ல நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சுகரை கரமலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கேன் pan சூடானதும் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் pan நல்லா சூடாயிடுச்சு இதல 1/2 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் लो फ्लेम सुगरे कैरमलाइज़ पन्नो नल्ला गोल्डन ब्राउन कलर ला वरनो अंदर लवकी नल्ला कैरमलाइज़ पन्नो इप्पे इधला ओरु टेबलस्पून तन्नी ऐड निकला सुगर वंदे नल्ला मेल्ट आउनो कलर चेंज आ गया रिच्चे नल्ला गोल्डन कलर ला वरनो गोल्डन ब्राउन कलर अंदर रिच्चे इप्पे इधला इधर मारन सूट लर का तन्नी ऐड निकला ओर रेंडी टेबलस्पून तन्नी இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. sugar-அ caramelize பண்ணியாச்சு. இது ஒரு 15 minutes நல்லா ஆற விடலாம். பெரிய சைஸ்ல ஒரு குக்கர் எடுத்துக்கேன். குக்கருக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் போட்டுருக்கேன். இதுக்கு மேல தான் நம்ம கேக் பேட்டர் வைக்கப் போறோம். ஒரு 20 minutes இந்த குக்கரை low flame-ல வச்சு ப்ரீஹீட் பண்ணலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஒரு டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர். 1/2 tablespoon baking soda 1/2 cup எண்ணெய் 1 cup பால் ஆட் பண்ணிக்கலாம் காஸ்ன பால் எடுத்துக்கேன் இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதல 2 cup சர்க்கரைய பவுடர் பண்ணி எடுத்துக்கேன் இத ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம 3 கப் மைதா எடுத்துறோம் அதனால 2 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி போட்டுர்க்கேன் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த sugar caramelize ஆட் பண்ணிக்கலாம் sugar caramelize வந்து அந்த கேக்கான கலர் கொடுக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் सपोज நீங்க ஒயிட் sugar-க்கு பதிலா brown sugar யூஸ் பண்ணீங்கனா நீங்க sugar caramelize பண்ண வேண்டியது இல்ல இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் நான் sugar caramelize பண்ணதனால ஒரு ஸ்பூன் தான் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு sugar caramelize வேண்டாம் அப்படினா நீங்க 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதல 3 கப் மைதா எடுத்துக்கேன் இத ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதல நம்ம dry fruits ஆட் பண்ணிக்கலாம் ஜூஸ் ஆட் பண்ணுங்க dry fruits ஆட் பண்ணியாச்சு இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு இதல ஒரு சிட்டிகு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் प्लम केक का ना बैटर रेडी पनी आच्छे। केक पैन ऐड तरके पैन ला बटर ऐड पनी क्या? बटर है केक पैन नल्ला साइड लो नल्ला स्प्रेड पनी करवा। बटर है पैन ला नल्ला स्प्रेड पनी का। कुंजवा मैदा वस स्प्रिंकल पनी क्या? मैदा मोवस स्प्रिंकल पनी आच्छे। इप्पर दिल नम्बर केक बटर ऐड पनी क्या? பேட்டரை கேக் பேன்ல ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டிய garnish பண்ணிக்கிறேன் கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்
प्लम केक का बैटर रेडी पनिया चे इप्पे इधर नम्म प्रीहीट पन्ना प्रेशर कुकर ला वेच्चिला केक पन्ना प्रीहीट पन्ना कुकर ला वेच्चा चे इप्पे नम्म कुकर क्लोज पनीला कुकर क्लोज पनीटा विसिल वेक्का दिंगा लो फ्लेम ले वेच्चे 45 मिनट्स इधर बेक पन्ना 45 मिनट्स साइड चे इप्पे नम्म कुकर ओपन पन्ना वाव सुपरा प्लम केक रेडी आयिडुच्चु प्लम केक वंदे इप्पे कुछ सूडा इरुक्कु इदे कुछ नेरम आर विडलाम 5 मिनट्स आयिडुच्चु இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மூவ் பண்ணிடலாம் யம்மியான ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டெக்கி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग